ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் ஆன் டிடி. இது உங்கள் டிடி ஸ்குவாட். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவர் நிறைய பேர் இருக்காங்க. அதில் அவங்களோட ஓன் காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேங்கில் லோன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை மாதிரி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கோ கமெண்ட்ஸு மற்ற ஃபீட்பேக்கெலாம் பார்த்தீங்கன்னா நான் என்னமோ மற்றவங்களை இதில் வற்புறுத்துகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இதை நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ எனக்கு ரீசன்ட்லி அதோடய ஃபீட்பேக்கு கொஞ்சம் நல்லா பர்சனலாக என்னோடய கண்டக்டில் வந்தது. ஸோ அதனால் திரும்ப நான் அதை ரீபோஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அந்த லாயர்கிட்ட போயிட்டு அவங்களுக்கு இதிலேட்டு கொஞ்சம் நல்ல ஃபீட்பேக் வந்திருக்கு, கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஆடியோவும் உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி அந்த பர்சனல் லோனில் எப்படி லீகலாக பேங்க் டார்ச்சரில் எடுத்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அவர் உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுவார். ஸோ நானும் ஆல்ரெடி அவர்கிட்ட தான் லீகல் ஒப்பீனியன் வாங்கி அவர் சொல்கிறபடி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணுங்கள். அவரோட காண்டாக்ட் மற்ற டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். வீடியோவிலையும் அவரோட இதை போஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இப்போது நம்ம அந்த ஆடியோவை அட்டாச் பண்ணுறேன், என் ஃப்ரெண்டு சொன்ன ஆடியோவை. நன்றி, வணக்கம். ஐஎஃப்எஸ் இந்த ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் யாரெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பாதிக்கப்பட்டு இப்போது சஃபகேட் ஆகிறீங்களோ அவங்களுக்குலாம் ஒரு நல்ல செய்தி. நீங்கள் பேங்க் லோன் மூலிமா பணத்தை வாங்கி இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து ரிலீவ் ஆகலாம். இந்த பிரச்சனையை வந்து ஒரு முற்றுப்புடி வைக்கலாம், சரிங்களா? ஸோ ஒரு கிளியர் சஜஷன் வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாரு. இது வந்து நான் அனுபவ ரீதியாக வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னுடைய விஷயங்களும் வந்து அவர் தான் டீல் பண்ணி கொடுத்தாரு. டெஃபினட்டாக நீங்கள் நம்பி அவரை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள் அந்த பேங்க் லோன் சம்மந்தமான விஷயங்கள், ஐஎஃப்எஸில் பேங்க் லோன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் இல்லை நீங்கள் ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் அவர் லீகல் ரெமெடி எக்ஸாக்டாக பக்காவாக கொடுப்பார், ட்ரஸ்டபுளாக கொடுப்பார். ஸோ நீங்கள் வந்து மேலே குறிப்பிட்டிருக்கிற அந்த ஐடி அட்ரஸ் நம்பர் ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட பேசலாம். பேசுகிறவங்க அவர் ஒரு கிளியர் சஜஷன் கொடுப்பார். கோ த்ரூ அப்போதான். ஸோ அவரோட ஆடியோவும் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன் அப்படின்னா ரீசன்ட் டேஸாகவே பேங்க் டார்ச்சல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பில் எல்லாருமே பேசிகிட்ருக்கீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் திரும்பவும் ரீபோஸ்ட் பண்ணுறேன். வேணும்னா யூஸ் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.